ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஸ் சர்க்கிள். எக் வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த எக் ரோல ட்ரை பண்ணுங்க. குழந்தைகளுக்கு முட்டை வந்து ரொம்ப அவசியமான ஒரு உணவு. அப்படி முட்டை கொடுக்கும்போது வேரியேஷன் இருந்தால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. எக் ரோல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்த்தியான கேரட், இதையும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கேப்சிகம், அதுவும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவையும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே ஸ்பைசிக்காக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெப்பரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் பெப்பர் சேர்த்துறது பெஸ்ட்டு, ஏன்னா மிளகாய் இருந்தால் அவங்க சாப்பிடும்போது கடிச்சிடுவாங்க. ஸோ பெப்பர் சேர்த்திட்டா ஹெல்த்தியும் கூட நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் எக் ரோல் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 4 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அளவாக செய்யணும் அப்படின்னா 2 முட்டைனா அதுக்கு தகுந்த மாதிரி கேரட், வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 முட்டைனா இங்கே 4 முட்டைனால 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வடிக்க தேவையில்லை, அந்த ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். நல்லா பீட் பண்ணிட்டு சைடில் வச்சுருங்க. அடுத்து தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னு சொன்னால் எண்ணெய் சேர்த்துக்கலாம், எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய்யும் போது அடிஷ்னல் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான் நெய் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கோட ஒரு கொஞ்சம் பார்ட் எடுத்து ஒரு 2 கண்டி எடுத்து சைடில் ஊற்றிக்கோங்க. சைடில் ஊற்றிட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட்க்கு விடுங்க, நல்லா இதாகட்டும். இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. அளவளவாக ஊற்றி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ வந்து ஓரளவுக்கு தெரியும் மேலக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ஃபோல்ட் பண்ணுங்கள், மெதுவாக கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து கட் ஆயிரும். இப்படி ரோல் பண்ணிவிட்டு தோசைக்கல்லோட சைடில் இழுத்து விட்டுருலாம். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுருங்க, அப்போ தான் அடுத்த எக்கை ஊற்றி நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக் மிக்சரை சேர்த்திட்டு மறுபடியும் அது மேலே லைட்டாக நெய் விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு வேகிறதுக்கு விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதுவும் வெந்தோடனே மறுபடியும் ரோல் பண்ணலாம். அதே மாதிரி கடைசியில் வந்து கொஞ்சம் பார்ட்டை விட்டுருங்க, அப்போ தான் மறுபடியும் மீதம் இருக்கிற மிக்சரை சேர்த்து நம்ம ரோல் பண்ண முடியும். இதே மாதிரி எக் மிக்சர் வந்து தேர்ற வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேகாதக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து ஜாயின் ஆகாது, கட் ஆயிரும். ஸோ வெந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு எடுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. நம்மளோட எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதை வந்து கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் இருக்கிற பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்டான எக் ரோல் ரெடி. இந்த எக் ரோலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.